நிறைய ஆண்களுக்கு இந்த விதை இல்லை அப்படின்னாவே அவங்க லைஃபே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஓகே, அது இல்லாமல் இருக்குமா? இல்லை இல்லை, நிறைய பேருக்கு இருக்கு. இல்லாமல் இருக்கும் நிறைய பேருக்கு. அந்த விதை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஒன்று தான் இருக்கும். அந்த ஒன்று என்ன பண்ணும், அந்த விதைக்கு தகுந்த சைஸ் இருக்காது. ஓகே, ஸ்மாலர், ஸ்மாலர் டெஸ்டிஸ். ஓகே, சின்ன விதை ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சில ஆண்களுக்கு அந்த விதை வந்து விதை பையில் இல்லாமல் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஏறிக்கும். அது எப்படி? இயற்கையாகவே இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா அது வந்து இருக்கிற இடத்துல இல்லைன்னா மொத்த வேற இடத்துல வந்து இடம் விட்டு இடம் மாறிடும் விதை. ஓகே, ஒரு சிலருக்கு வந்து நடக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த பையில வந்து விழும், படுத்திருந்தாங்கன்னா எங்கேயா போயிடும். ஓகே, இந்த விதை என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா முழுமையா ஒரு இனப்பெருக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு ஒரு உயிர் ஓட்டம் சொல்லலாம். ஓகே, உயிர், அடுத்த உயிரை, ஆமா அடுத்த உயிரை உருவாக்கக்கூடியதுதான் அந்த விதை. ஒரு உயிரை உருவாக்கக்கூடியதுதான் அந்த விதை. இந்த விதையினால் பாதிப்படைச்சவங்க நிறைய பேர் வந்து தன்னுடைய வாழ்க்கையே வீணா போனவங்களா இருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கையே வீணா போச்சு இதால அப்படின்னு. வாழ்க்கை எப்படி வீணா போவோம், திருமணம் ஆகாது, திருமணம் ஆனாலும் குழந்தை பிறக்காது, செக்ஸ் வச்சுக்க முடியாது, இது மாதிரி உள்ள ஆண்கள்லாம் இருக்காங்கன்னா இந்த விதை தான்.